ஹாய் விவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது, அன்பு செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து அன்பு காட்டிக்காமல் இருந்தாலுமே அவங்களோட அன்புக்கு வந்து எதுவுமே ஈடு இணையற்றது அப்படின்னு தான் சொல்லலாம். இதே மாதிரி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் அவரோட மனைவிக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் அவரோட மனைவி இறந்துட்டதால் அவங்க மனைவியோட சிலையை பார்த்தீங்கன்னா மெழுகால அவரோட சிலையை ஒழிச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டு கிரக பிரவேசத்துக்கு எல்லாரையுமே வந்து வரவேற்கிற ஒரு வகையில் அவங்களோட சிலையை அவங்களோட வீட்டில் அவ்வளோ அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி தான் அவங்கள பார்த்துட்டு வராங்க. ஏன்னா அது வந்து ஒரு சிலையா இல்லது அவரோட மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் வந்து அந்த ஃபோட்டோ கூட நிறைய செல்ஃபி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துட்ருக்காங்க. அவரோட மனைவியை பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இழந்துட்டார். தன்னோட மனைவி நம்ம கூட இல்லை அப்படின்றதுனால இப்படி ஒரு சிலையை அவர் செதுக்கி இப்படி ஒரு விழாவை அவர் கொண்டாடிட்டு வராரு. அவரோட மனைவியோட சார்பில் தான் இந்த விழா வந்து அவரோட மனைவி தலைமையில் தான் இந்த விழா வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியோட சிலையை இந்த மாதிரி மெழுகால வந்து செஞ்சு அவங்களோட வீட்டில் அவங்க தலைமையில் நடக்கிற மாதிரியே இந்த விழாவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. உண்மையாகவே இந்த சிலையை பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவங்க வந்து பொய் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க உட்காந்துருக்காங்களா இல்லை வந்து சிலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் தான் இருக்குது. அந்த சிலை பார்க்குறதுக்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக சிரிப்பு முகத்தோடு இருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகாக அதை வந்து செதுக்கி எடுத்திருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மனைவியோ இல்லை கணவரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து அவங்க மட்டும் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து இன்னொரு மேரேஜும் கூட பண்ணிப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அச்ச அசல் அவரோட மனைவி சிலையை வந்து செதுக்கி அவரோட ஒய்ஃப் வந்து தான் கூட இருக்கிற அந்த ஃபீலிங்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த விழாவை நடத்திட்டுருக்காரு. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் அவருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.